இஸ்ரேல் ஹமாஸ் படையிடையே போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதால் இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீனர்களை உடனடியாக வெளியேறும்படி அந்த நாடு உத்தரவிட்டது. இஸ்ரேலில் உள்ள 90,000 மேற்பட்ட பலஸ்தீனர்கள் பணியாற்றி வருகின்றனர். போர் தொடங்கியதும் இவர்களுடைய பணி உரிமத்தை இஸ்ரேல் ரத்து செய்துவிட்டது. உடனடியாக அங்கு வேலை பார்த்து வந்த பலஸ்தீனர்கள் வெளியேறிவிட்டனர். இதையடுத்து வேலைவாய்ப்பு கொள்கைகளில் இஸ்ரேல் அரசு திருத்தம் கொண்டு வந்து மாற்றியமைத்தது. இதன் மூலம் சுமார் 100,000 இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. கட்டுமான பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக இஸ்ரேல் கட்டுமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹமாஸுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு இந்திய ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடு சபையில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இந்தியா புறக்கணித்தது. இஸ்ரேலிடம் இருந்து இராணுவ படைகளுக்கான ஆயுதங்களை இந்தியா கொள்முதல் செய்து வருகிறது. இந்தியாவுடன் நட்புணர்வோடு திகழ்ந்து வரும் இஸ்ரேல் தற்பொழுது பலஸ்தீனர்களுக்கு பதில் இந்திய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க முடிவு செய்துள்ளதால் இருதரப்புக்கு இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் நிலை உருவாக்கியுள்ளது. தங்கள் நாட்டின் மீது அக்டோபர் 7 அன்று தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் ஒழிக்கப்போவதாக உறுதியெடுத்துள்ள இஸ்ரேல் அவர்கள் மறைந்திருக்கும் பலஸ்தீன காசா முனை பகுதியில் தரை வழியாகவும் மற்றும் வான் வழியாகவும் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த போர் தொடங்கி 1 காலத்துக்கும் மேலான நிலையில் காசா பகுதியில் உள்ள பொதுமக்கள் 10,000 மேல் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது. மனிதாபிமான அடிப்படையில் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் பரிசீலிக்க வேண்டுமென பல உலக நாடுகள் விடுத்த கோரிக்கையை இஸ்ரேல் புறக்கணித்தது. போர் நிறுத்தம் அல்லது இடைநிறுத்தம் போன்ற பேச்சுக்களுக்கே இடமில்லை. போர் முடிந்த பிறகும் கூட காசாவின் பாதுகாப்போ இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில்தான் முழுமையாக இருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். உலகிலேயே பெரிய பயங்கரவாத முகாம் காசா, அதை அழித்தாக வேண்டும் என இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசாவின் மத்திய பகுதியை அடைந்து விட்டதாக அந்த நாட்டு இராணுவம் அறிவித்திருக்கிறது. வான்வழியாகவோ தரை வழியாகவோ இஸ்ரேல் அறியாமல் ஆயுத கடத்தலில் ஈடுபட முடியாததால் பூமிக்கு அடியில் நீண்ட சுரங்கம் அமைத்து அதன் மூலம் தனது ஆதரவு நாடுகளிலிருந்து தாக்குதல்களுக்கான ஆயுதங்களை ஹமாஸ் அமைப்பினர் பெற்று வந்தனர். இதை அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேல் தாமதமாக கண்டறிந்ததாக தகவல்கள் வெளியாகியது. தற்பொழுது காசாவில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் அங்கு அமைத்துள்ள சுரங்கங்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை அழித்து வருகிறது. அதில் ஒரு சில சுரங்கங்கள் 100 கிலோமீட்டருக்கும் மேல் நீண்டு செல்வதாக இராணுவம் தெரிவித்தது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.